ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாபா பெட்டாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியான ட்ரிங்க் பார்க்க போகிறோம். அது பேர் வந்து ஹரீரா. இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். குழந்தைங்க வந்து குழந்தைங்க வந்து வெயிட்டே இல்லை, வெயிட்டே ஏற மாட்டேன்றாங்க. என்ன குடித்தாலும் வந்து வெயிட்டே ஏறலன்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிங்க் வந்து டெய்லி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு ஆகிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, கைப்பிடி ராகி எடுத்துங்க, ஒரு கைப்பிடி கசகசா, அப்புறம் வந்து முந்திரி, பாதாம் வந்து ஊற வச்ச மாதிரி தோல் எடுத்துருங்க, பிஸ்தா கொஞ்சம், அப்புறம் தர்பூசணி விதை, அப்புறம் இது வந்து கோதுமை. இது எல்லாமே வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. நைட் ஊற வச்சுட்டு காலையில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து அரைக்கணும். ஸோ இதை நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறணும். பாதாம் மட்டும் காலையில் எடுத்து தோலை உரிச்சு வச்சுருங்க. வாங்க இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து இதில் இருந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். இதில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும், ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இப்போ வந்து நெக்ஸ்ட் இது வந்து மிக்ஸ் பண்ணுறது, நான் நர்ஸு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்துலேயும். இது எதுக்கு நான் வந்து லாஸ்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாதாம் போட்டுக்கிறேன், நெக்ஸ்ட்டு முந்திரி, நெக்ஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கலாம், அடுத்து நம்ம பிஸ்தா சேர்த்துக்கலாம், நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சிருக்கிற ராகி சேர்த்துக்கலாம். ஸோ ராகி சேர்த்தாச்சு, ராகி சேர்த்த அப்புறம் நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை அரைச்சிடலாம். வந்து அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நான் வந்து இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்ற அப்புறம் நம்ம பால் மட்டும் இதில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி இப்போ ஜாரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது இவ்வளோ மிக்சர் தங்கி போயிடுச்சு. இதையும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வேஸ்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரைச்ச பால் இது தான். அது இல்லாமல் நான் வந்து நார்மல் பால் வந்து காய்ச்சி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை குக் பண்ணலாம். வாங்க. ஸோ நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சாச்சு. வந்து ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். நம்மளோட ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் குக் ஆச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். வேணாம்னா உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ தனியாக எடுத்து இங்கே மாற்றிட்டு, ஸோ சுகர் போட்ட அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஓகே, நம்ம வந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் 2 ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனாலும் நம்ம எடுத்து நம்மளோட ஹரீராவில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நட்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஹரீராவில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஹரீரா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த நட்ஸும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓகே, ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து நிறைய பேருக்கு வந்து 30 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு வீக்னஸ் வந்துடும், அப்புறம் இடுப்பு வலி அது மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம ஹரீரா ரெடி ஆயிடுச்சு. கிசா டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே வாங்க, எடுங்க ஸ்பூன் எடுங்க. ஓகே, சீஸ். வாவ், இது எப்படி இருக்கு?
சூப்பரா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி வந்து உடம்புக்கு நல்லதுன்னா டேஸ்டே இருக்காது, பட் ஆனா சோ வந்து இது வந்து டேஸ்டியாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சோ ஜாலியா குக் பண்ணுங்க, டேஸ்டியா சாப்பிடுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பாபா பெட்டர்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிச்சன் நீ முடிச்சிடு. If you guys if you like this video, smash up the like button and don't forget to subscribe to Kiss Subscribe. I'm Baba Kitchen. Bye. Bye.